இந்திய செய்தியின் தலைப்பு முன்னணை. இயேசு பிறந்ததும் எங்க கடத்தினார்கள்? எங்க கடத்தினார்கள்? சத்தமா முன்னணையில கடத்தினார்கள். அந்த முன்னணையை பற்றி தான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லி தருகிறார். முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில பலி செலுத்துவதற்கான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை போல பழுதற்றவராக அவர் இந்த உலகத்தில் அவதரித்தார். வாசிக்க கேட்போம், எபிரேயர் 9:14 வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். வாசிக்கிறேனா, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக பலி இடுவதற்காக உன்னுடைய பாவத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனுஷி பாவம் செய்தால் பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலிபீடத்தில் இருக்கிற ஆசாரியனிடம் கொண்டு கொடுத்து இந்த ஆசாரியன் இந்த ஆட்டின் தலைமேல் கையை வைத்து இந்த மனுஷன் அல்லது மனுஷனுடைய பாவத்தை இந்த ஆட்டின் மீது சுமத்தி அதை பலியிட்டு இரத்தத்தை பலிபீடத்திலே தெளிக்கிறது வழக்கமான ஒரு பிரமாணமாய் இருந்தது. ஆமேன். அப்ப பலிபீடத்தில் மனுஷனுடைய பாவத்தை போக்குவதற்காக ஒரு ஆடை பலியிட வேண்டுமானால் அந்த ஆடு எந்த பழுதற்றதுமாய் இருக்க வேண்டுமா? எந்த ஊடமோ ஊனமோ மொண்டியோ குருடோ அதாவது செவிடோ எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது என்பது வேதத்தினுடைய பிரமாணத்தின் சட்டம். ஆமென். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டி நமக்காக நம்முடைய பாவத்துக்காக நம்முடைய சாபத்துக்காக சிலுவையில பலியிட வேண்டும் என்பது ஆண்டவராகிய தேவனுடைய அநாதி சித்தமாயிருந்தது. அந்த அநாதி சித்தமாயிருந்தது நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிறக்க செய்யும் போது கன்னியின் வயிற்றில் பிறக்க வைத்த போது பிறந்து அவர் வெளியில வந்தபோது எந்த பழுதற்றவராக எந்த குறைபாடும் இல்லாதவராக இருந்தார் என்பதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு இந்த பிறப்பின் செய்தியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஹாலேலூயா. இந்த குறைபாடு இல்லாத இருக்க வேண்டும் என்பது இந்த பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணத்தின் ஒரு உன்னதமான சட்டம். ஆமேன். இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தபோது எந்த பழுதும் இல்லை என்று கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய இன்றைய செய்தியினுடைய சாராம்சம். ஆமேன். ஒன்னு நினைக்கலாம், இயேசு பிறந்தோன்ன கையங்காலம் பார்த்தா போருமே, இன்னைக்கு பார்த்திடலாம். உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா உடனே உற்றார் உறவினர் கையில எடுக்கிறது என்ன, தொடுகிறது என்ன, முத்தம் கொடுக்கிறது என்ன, இதே மாதிரி நாம் அத்தனை பேரும் பார்த்திடலாம். ஆனா அந்த காலத்துல அப்படி பார்க்க முடியாது. ஆமேன். அதனால உங்களை ஒரு 2000 வருஷத்திற்கு முன்னால நான் உங்களை கூட்டி செல்ல போறேன். 2000 வருஷத்துக்கு முன்னால, சரி, இப்ப பெத்லகேமுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். பெத்லகேமுக்கு 2000 வருஷத்திற்கு முன்னால உள்ள காலகட்டத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதற்காக தான் நம்ம இப்போ ஒரு 15 வசனங்களை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், அதாவது மொத்த செய்திக்கும் உள்ள வசனத்தை ஃபர்ஸ்ட்லயே வாசிக்கிறேன், கேளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:5-20 வசனம் வரை வாசித்துட்டு அதனுடைய காரியங்களை
உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி தர ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார். ஆமென். வாசிக்கிறேன். கலிலியா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். இந்த முன்னணை தான் நம்முடைய செய்தியினுடைய சாராம்சம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. எங்க பிறந்திருக்கிறார்? தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதினுடைய ஊர்னா என்னது? தாவீதின் ஊர்னா, ஹாலேலூயா, தாவீதின் ஊர்னா என்னது? ஒரு ஊர், தாவீது இருந்த ஊர். ஆமென். இந்த யோசேப்பு தாவீதினுடைய வம்சத்தில் வந்தவன். தாவீது யாரு சொல்லுங்களா? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா, 124 நாடுகளுக்கு ராஜாவா இருந்தா. அந்த வம்சத்தில் பிறந்தவன் தான் யோசேப்பு. அவனுக்கு வீடு உண்டா இல்லையா சொல்லுங்களா? வீடு இருந்தா இல்லையா? நிலப்புலங்கள் இருந்தா இல்லையா? ஆசீர்வாதமா இருந்தாரா இல்லையா? அப்ப யோசேப்புக்கு மனைவியாக தேர்ந்தெடுத்த மரியாள் ஆசாரிய குலஸ்திரீ. ஆசாரியன் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமென். என்ன சந்ததி? ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவளா, தரித்திரவாசியா? ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஒன்றும் இல்லாத குலத்தில் பிறந்தவர் அல்ல, ஒன்றும் இல்லாத வாழ்க்கையில உரியவர்களுடைய இதுல பிறந்தவர் அல்ல. ஆண்டவராகிய தேவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகிய தாவீதின் வம்சத்தில் வந்து பிறந்தார். ஆமென், ஹாலேலூயா. சரி, இதை இப்படி வச்சுடுங்க. செய்தியில வரும்போது உங்களுக்கு புரியதற்காக இந்த இடத்தை சுட்டி காட்டினேன். ஆமென். எங்க வந்தோம்? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனோட தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையில் கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும்
அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆமென். இவ்வளவுதான் செய்தி. இதுக்குள்ளதான் செய்தியை உங்களுக்கு நான் தரப்போகிறேன். இயேசு எங்க பிறந்தார்? இயேசு யார் என்று கேட்ட நம்ம எல்லாரும் சொல்லுவோம். உங்கள்கிட்ட நான் கொஸ்டின் கேட்கல, கேட்ட நம்ம எல்லாம் சொல்லுவோம், ரட்சகர் இல்லையா? சொல்லுங்க பாப்போம், யார் இல்ல ரட்சகர், பரிசுத்தர் சொல்லுங்களேன், மீட்பர், இவ்வளவுதானா? இயேசு பற்றி என்னெல்லாம் சொல்லலாம், ஆண்டவரே சொல்லி வா தொடங்கினா அது முடியாம நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கேன். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, சாரோனின் ரோஜா, அதிசயமானவர், யெகோவா ஈரே, பாவங்களை சுமக்கிறவர், எல்சடாய், சொல்லிட்டே போகல. ஆமே. ஆனா ஒண்ணு சொல்லல, அவர் நீதி வர்றார். ஆமே. ஹாலேலூயா. நம்ம சொன்ன வார்த்தை எல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தை மட்டும்தான் சொன்னோம். ஆனா அவர் நீதி உடையவர்னு வாயில வரல பாருங்க, அதுதான் குழப்பம். இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தவர், பிறந்தது முதல் மரிக்கிறது வரைக்கும் அவர் எப்படி இருந்தாரா? நீதி உள்ளவரா இருந்தாரா? ஆமே. அதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்தோடனே என்ன துணியில சுத்தினாங்க சொல்லுங்களா? வெள்ள துணி. வெள்ள துணிக்கு அர்த்தம் என்ன? நீதி. வெண்மைக்கு அர்த்தம் வெண்மை, அதாவது வெண்மையான துணிக்கு அர்த்தம் நீதி. அதுதான் இயேசு பிறந்ததும் வெள்ள துணியில சுற்றினார்கள். அவர் நீதி உடையவராய் பிறந்தார். அவரை மரணப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட போதும் வெள்ள துணியில சுற்றினார்கள். அப்ப மரணப்பட்ட போதும் அவர் என்னஞ்சார்? நீதி உடையவராயிருந்தார். அதாவது பிறந்தது முதல் முடிவு வரை உண்மை உள்ளவராயிருந்தார். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து முடிவு வரை என்ன செஞ்சாரு? நீதி உடையவராய் இருந்தார். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. அவருக்கு அதுக்கு அடையாளம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததும் அவரை கிளீன் பண்ணி வெள்ள துணியில சுத்தி எங்க கடத்தினார்கள்? முன்னணையில கடத்தினார்கள். இங்க இனி நமக்கு செய்திக்கு வருவோம். செய்திக்கு இந்த அஞ்சாவது வசனத்தை மட்டும் வாசிங்க பார்ப்போம். கலிலியா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். ஆமேன். ஹாலேலூயா. எங்க அவங்க இருந்தது? நாசரேத்துல. நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு போகிறார்கள். இப்ப நான் உங்களை எத்தனை எத்தனை வருஷத்தை முன்ன உள்ள கதைக்கு கூட்டிட்டு போறேன். 2000 அதிகமான வருஷத்துக்கு முன்ன உள்ளத கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு இயேசு பிறந்த செய்திக்கு நாம் வரல, 2000 முன்ன பிறந்த இயேசுனுடைய நற்செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு சொல்லப்படுகிற உதாரணம் எல்லாம் இன்றைய காலத்துக்கு எடுத்துக்கொள்ள கூடாது, அந்த காலத்துக்கு நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தப்பா புரிஞ்சிடப்படாது. ஆமேன், ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அந்த பிறந்த காலத்தில் இந்த காலத்தில் ஒரு மனுஷனை நல்ல ஸ்தானத்தில் வச்சு மதிக்கணும்னா என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட்ல பணம் இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்? ஒரு அதிகாரம். பணத்தினால் வருகிற ஒரு 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 கவுன்சிலராகவோ பிரசிடண்டாகவோ இல்லை இல்லை எம்எல்ஏ ஆகவோ எம்பி ஆகவோ. இனி இங்கே கவர்மெண்ட் இதில் பார்த்தோம்னா ஒரு ஒரு அதிகாரிகளாக இருக்க வேண்டும் இல்லையா? ஒன்றில் பணத்தை வைத்து மனுஷனை
கனப்படுத்துவார்கள், அதாவது கனப்படுத்துவார்னா கனம் உள்ளவர்களாக நினைப்பார்கள், இல்லாட்டா அதிகாரத்தை வைத்து வருத்துவார்கள். இது இன்றைய கால சூழ்நிலை. இப்ப நான் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் போகும்போது அங்கு பணம், செல்வம், சொத்து இருக்கு, அதிகாரம் எல்லாம் முன்னிலப்படுத்தவே படுத்தாது. அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்துல அதிகாரப்படுத்துகிறது ஆசாரியர்கள், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களை பிரதானமாக. அவர்கள் தான் தீர்ப்பு சொல்வார்கள், அவர்கள் தான் நியாயத்தை சொல்வார்கள், அவர்கள் தான் பழி போடுவார்கள். இந்த ஆசாரியர்கள் தான் முதஸ்தானம். இரண்டாவது யாரா இருந்தது? பரிசேயர், ஆசாரியர்கள், வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர் என்று அப்படியே லிஸ்ட் தாந்துட்டே வரும். லிஸ்ட் தாந்துட்டே வந்து கடைசியாக தாழ்த்தப்பட்டவர்களாக வைத்திருக்கிறது மேய்ப்பர்கள். ஆமென், ஹாலேலூயா. யாரை வைத்திருப்பாங்க? மேய்ப்பர்களை வைத்திருப்பாங்க, ஹாலேலூயா. அதனாலதான் தாவீத ஆடு மேய்க்க வச்சு அவன் குடும்பத்தில் ஒருத்தனா கருதாம தீட்டுப்பட்டவனாக, தாழ்த்தப்பட்டவனாக. இந்த ஆடு மேய்க்கிறவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிப்பதற்கோ, பலியிடுவதற்கோ, பாவ நிவர்த்தி செய்வதற்கோ அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அவர்களுக்கு சட்டம் அந்த காலத்தில் வழங்கப்படவில்லை. தெரிஞ்சு பாருங்கள், இந்த ஆசாரியர்களாயிருந்த யூதர்களும் ஒரு காலத்தில் ஆபிரகாம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார், ஈசா ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார், யாக்கோபும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அந்த சந்ததிகளும் ஆடுகளை மேய்த்து கொண்டே வந்தது. தாவீதும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆனாலோ இயேசு பிறந்த அந்த காலத்தில் இருந்த யூதர்களுடைய தலக்கணம், அந்த ஆசாரிகளுடைய தலக்கணம் ஆடு மேய்த்தவர்களை தீட்டுப்பட்டவர் என்று ஒதுக்கினார்கள். காரணம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணத்தில் உள்ள கட்டளை 613 கட்டளை. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, எண்ணி பார்த்தா அங்க இருக்கும். ஆமே, 613 கட்டளை. இந்த கட்டளையில ஒன்னு கூட மேய்ப்பர்கள் நிறைவேற்ற முடியாது. ஆமே, அதுதான் சொன்னேன். நான் அந்த பிரமாணம் காலத்தில் வருகிறேன். அந்த பிரமாணத்தின் காலத்தில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஆண்டவரை ஆராதிக்கிற இல்லை இஸ்ரவேல் ஜனமாக இருந்தால், அதாவது அன்றுள்ள கிறிஸ்தவர்களாக இருந்தால், வேத பிரமாணத்தின்படி 2 நேரம் குளிக்கலாம். ஆமே, இன்னும் குளிர்ன்னு குளிச்சாத வந்தவங்களும் இருக்கலாம். ஆமே, குளிர்ன்னு சொல்லி குளிச்சாமல் வந்தவங்களும் இருக்கலாம். நான் இருக்குன்னு சொல்லலை, இருக்கலாம், தெரியல, நான் குளித்த இடத்துல இல்லை. ஆமே, இருக்கலாம் இல்லையா? அன்னைக்கு 2 நேரம் ஒரு மனுஷனோ மனுஷியோ குளிச்சி ஆகணும். இது தேவனுடைய பிரமாணத்தின் கட்டளையில ஒன்று. அது மட்டுமா, சாப்பிட முன்ன கை கழுவி ஆகணும். கை என்ன செய்யணும்? கழுவி ஆகணும். கழுவாம இருந்தா அவர்கள் தீட்டுள்ளவர்கள், குளிக்காம இருந்தா அவர்கள் தீட்டுள்ளது. இன்னொரு பிரதான கட்டளை, செத்தத ஒன்றும் தொடக்கூடாது. தொட்டா 7 நாள் அவன் பாளையத்திற்கு புறம்பே ஒதுக்கப்பட்டவனாய் இருந்து 7 நாளும் 2 நேரம் வச்சு ஸ்நானம் பண்ணினுக்கு அப்புறம்தான் அவனுக்கு அந்த தீட்டு மாறும். மேய்ப்பனை பாருங்க, இதெல்லாம் கடைபிடிச்ச முடியுமா? ஆமே, ஹாலேலூயா. இன்று உலகத்தில் பாருங்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு வராதவர்களை, தேவனை துதிக்காதவர்களை, தேவனை பாடாதவர்களை, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறாதவர்களை குறை கூறிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஹாலேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மனுஷன் யாரை நிந்திக்கிறானோ, மனுஷன் யாரை புறக்கணிக்கிறானோ, அவர்களைதான் ஆண்டவராகிய தேவன் மகிமையான ஸ்தலத்திலே கொண்டு வைக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்ப மேய்ப்பர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள 2000 வருஷத்துக்கு முன்னால உள்ள காலத்தில் எந்த பிரமாணத்தையும் கடைபிடிக்க முடியாது. அதனால அவங்களுக்கு தேவனுடைய ஆலயத்தில் கூட இடமில்லை, பலியிட முடியாது. ஒரு நல்ல செய்தி அவர்களுக்கு கிடைக்காது. குடும்பத்திலேயோ, உற்றாரிலேயோ, இல்ல அந்த இஸ்ரவேல் தேசத்திலேயோ ஒரு திருமணம் நடந்துன்னு வச்சிருங்களேன், ஆசாரியன் வந்து பலியிட்டு திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த மேய்ப்பர்கள் வந்தால், மேய்ப்பர்கள் யாரு? தீட்டுப்பட்டவர்கள்.
இந்த தீட்டுப்பட்டவன் இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற யாரையாவது தொட்டா தொடியவன் தீட்டு, தொட்டவன் தொட்டவனை தீட்டு. அப்ப அந்த 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 ஆசாரிய குலத்தில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற அத்தனை பேரும் தீட்டுப்பட்டு போவார்கள். தேவன் கோபப்படுவார். உண்மைதான், அன்று தீட்டுப்பட்டவர்களை கர்த்தராகிய தெய்வம் அருவறுப்பாய் பார்த்தது உண்மைதான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் தலைகளை மாற்றி போட்டார். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதுதான் நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பிரமாணத்தின்படி வருகிறேன் என்று சொன்னேன். ஆமென், ஹாலேலூயா. எந்த ஒரு நல்ல செய்தியும் அவங்களுக்கு கிடைக்காது. ஊர்ல ஒரு கல்யாணம், சபையில ஒரு ஃபங்க்ஷன், சபையில ஒரு ஒரு ஆலயத்தில் ஒரு ஒரு பந்தி, ஒரு ஆராதனை, அவங்களுக்கு எந்த ஒரு 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 நல்ல செய்தியோ ஒரு நன்மையான காரியமோ அவங்களுக்கு இருக்காது. அவர்கள் காடு மேடு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே புசித்து மிருகங்களை அடிச்சு அப்படியே புசித்து குளிச்சா உண்டு, குளிக்கலைங்க உண்டு, சாப்பிட்டா உண்டு, சாப்பிடலைங்க இல்லை. இன்று காட்டுவாசிகளைப் போல போற இடத்தில் தங்களுடைய வாழ்க்கையை பால் தண்ணி இல்லாத இடத்துல பாலை கறந்து அதுல சோறை சமைச்சு சாப்பிடுவார்களாம், கோதுமை சமைச்சு சாப்பிடுவார்களாம், இல்ல கோதுமை இல்லைன்னா ஆட்டு பாலை குடிச்சு வளருவார்களாம், ஒன்றும் இல்லைன்னா ஒரு ஆடை அடிச்சு தீல வச்சு சுட்டு சாப்பிடுவார்களாம். அவர்கள் எங்க போய் ரெண்டு நேரம் குளிப்பாங்க, எங்க தீட்டு இல்லாம இருக்க முடியும்? இப்ப செத்தது ஒரு ஆட்டு கூட்டத்துல, ஆட்டு கூட்டத்துல ஒரு ஆடு செத்து போச்சு, தூக்கி புதைச்சனுமா வேண்டாமா? செத்த எதை தொட்டாலும் ஏழு நாள் தீட்டு. ஆமென். அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன செய்யப்படாது? பிரவேசிக்கப்படாது. இப்படி மேய்ப்பர்களை ரொம்ப தரை குறைவா வைத்திருந்தார். ஆமென். முத செய்தி என்ன சொன்னேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழுதற்றவராய் இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமென். அதை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பதை நாம் பின்னால பார்ப்போம். இரண்டாவது என்ன சொன்னேன்? இந்த மேய்ப்பர்கள் ஆசாரியர்கள் உயர்ந்தது, அதாவது அவர்கள் இந்த 67 அவர்களை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்றால், 63 கட்டளைகளையும் 613 கட்டளைகளையும் வைராக்கியமாக கற்றுக்கொண்டவர்கள். ஆமே. ஒரு கட்டளை கூட மீறக்கூடாது என்று வைராக்கியமாக இருப்பார்களாம். எந்த ஒரு விதத்திலும் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் தீட்டுப்படாமலும் ஆண்டவருடைய கற்பனையை விட்டு விலகாமலும் இருக்குவதற்காக அதை கற்று தெரிந்தவர்கள். அவர்கள் தான் நியாய தீர்ப்பு தண்டனை கொடுக்கிறது, அவர்கள் தான் பலி செலுத்துகிறது. இப்படிப்பட்ட பிரமாணங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தது நிமித்தம் இந்த இவர்களை, இந்த மேய்ப்பர்களை கீழ்த்தரமாக தரமட்டமாக வைத்திருந்தார்கள். ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் இருந்து சொல்லுகிறேன், பெற்றோர்களாக பிள்ளைகளாக உற்றார்களால உறவினர்களால இல்ல தேசத்தினால, உண்மையா சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் இருந்து சொல்றேன், உன்னை புறக்கணித்து வைத்தால் இந்த பண்டிகை நாளிலே பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது என்று அர்த்தம். ஆமேன் சொல்லலாமே. இந்த பண்டிகை நாளில் கர்த்தர் உனக்கு தருகிற வார்த்தை, இந்த உலகத்தில் எதையாவது குறித்து இல்லை நீங்கள் குறைவுள்ளவர்கள், நீங்கள் ஏழைகள், இல்லை உங்களை ஏதாவது ஒரு அசிங்கமாக பேசி உங்களை புறக்கணித்து வைத்திருக்கிறார் என்றால், மனுஷர் புறக்கணிக்கலாம், பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு உன்னதமான நாள் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தருகிறார். ஹாலேலூயா. இப்போ ரெண்டு செய்தி பார்த்தோம் இல்லையா? என்னெல்லாம் பார்த்தோம்? ஆண்டவராகிய இயேசு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை போல் பிறந்தார். ஆமேன். இன்னொரு செய்தி என்ன பார்த்தோம்? மேய்ப்பர்கள் ரொம்ப கீழ்த்தரமாக தீட்டுள்ளவர்களாக வைத்திருக்கிறது. இது ரெண்டையும் கரெக்டா புரிஞ்சாதான் கர்த்தருடைய பிறப்பின் செய்தி நமக்கு புரியும். ஆமேன், ஹாலேலூயா. இந்த மேய்ப்பர்களுக்கு ரெண்டு வேலை, அந்த காலத்தில் இருந்து ரெண்டு வேலை, பிரதான வேலை. ஆடுகளை மேய்க்கிறதில் சொல்ல வரல, பிரதானமா இஸ்ரவேலுக்கு புரோஜனமாகிற இந்த ஆசாரியர்களுக்கு, இந்த பரிசேயருக்கு, இந்த ஆசாரியனுக்கு, இந்த சதுசேயனுக்கு, இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் புரோஜனமான பணி ரெண்டு மேய்ப்பர்களுக்குடைய வேலை. பாருங்க, இந்த 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 மாடு ஆடு ஆடுகளை மேய்த்து கொண்ட மேய்ப்பர்களுக்கு இந்த பிரதானமான பணி ரெண்டு. ஒன்று, ஆடு ஒரு மந்தை இருக்கும், மந்தைன்னா தொழுவமோ
இல்லைங்க வட்டையோ ஏதோ ஒன்று இருக்கும். அந்த இதில் பகல் ஆடுகளை மேய்ப்பார்கள், மேய்ப்பார்கள். ராத்திரி எங்கே கொண்டு சேர்ப்பாங்க? தொழுவத்தில் வட்டையில் சேர்ப்பார்கள். ஆமென். இந்த சேர்க்கும் போது நிறமாத கற்பனையாக இருக்கிற ஆடை, அதாவது ஒரு மணிக்கூர் ரெண்டு மணிக்கூர் இல்லை ஒரு நாளில் குட்டி போட வேண்டிய ஆடை வேறு பிரித்து, மந்தையிலிருந்து வேறு பிரித்து அதை ஒரு தனி இடத்துல கட்டுவார்கள். அது தொழுதல்ல, அது தொழுதல்ல, அதனுடைய பேர் துர்க்கம். ஆமேன். என்ன பேரு? துர்க்கம். ஆமேன். என்ன பேரு? துர்க்கத்தில் கொண்டு போய் அடைப்பார்கள். நாலு சைடம் காம்பவுண்டு கட்டியிருப்பார், அதாவது மண் சுவர்னால கட்டியிருப்பார்கள். இல்லைங்க ஏதாவது ஒரு செய்து மேலே ஒரு என்ன செஞ்சிருப்பாங்க? கூடாரம் போட்டிருப்பார்கள். ஆமேன். ஹாலேலூயா. இப்போ புரியுதா? யாருக்கெல்லாம் புரிஞ்சு? மாட்டு தொழுவம் இல்லை, மாட்டு தொழுவம் இல்லை, என்னது துருக்கம். துருக்கம் இல்லை, துருக்கம், தூரு, துருக்கம். இந்த துருக்கத்தில் இந்த பிரசவிக்க நிற்கிற ஆடை பரிதலிப்பதற்காக கொண்டு கட்டுவார்கள். ஆமேன். இந்த ஆடு என்ன செய்யும்? குட்டி போடும். குட்டி போடுமா போடாதா? குட்டி போடும். என்ன செய்யும் ஆடு? என்ன செய்யும்? குட்டி போடும். இந்த ஆடு குட்டி போட்டதும் மேய்ப்பர்கள் வந்து இந்த ஆடை எடுத்து நல்லா கிளீன் பண்ணுவாங்க. ஆடு வளர்த்தவங்களுக்கு தெரியும், குட்டி போட்டோன்னு என்ன செய்யணும்? அதனுடைய குழம்ப என்ன செய்யணும்? நுள்ளி விடணும். கால் குழம்பு நுள்ளி விடணுமா வேண்டாமா? நுள்ளி விடணும். இந்த கால் எல்லாம் பிடிச்சு நீட்டு விடணும். மூக்கு இருக்கா எல்லாம் பார்த்து நல்லா தொடச்சு அதை என்ன செய்வாங்க? தொடச்சு கிளீன் பண்ணுவாங்க. அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த ஆடு பிறந்ததும் அதை தொடச்சு துணியில சுற்றி முன்னணையில கிடத்துவார்கள். இந்த முன்னணைன்னா ஆடை கட்டுகிற இடத்துல உள்ள தொழுவத்தில் உள்ள முன்னணை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பாருங்க, ஊரு பூரா குடிலு, குடில இயேசுவை கடத்தியிருக்கு. அடியில் என்ன இருக்குது? புல்லு இருக்கு, புல்லு. முன்னணையில் என்ன செஞ்சாங்களா? முன்னணைன்னா என்ன அர்த்தமா? மாட்டுக்கு தொழுவத்தில் உள்ள புல்லு போடுகிற அழி, நம்ம அழின்னு சொல்லுவேன் இல்ல, அது அல்ல. இந்த குட்டி போடுகிற ஆடுகளை பரிதலிப்பதற்காக இந்த துருக்கம் ஒன்று உண்டு. இந்த துருக்கத்தின் தலையில, அதாவது பக்கத்தில் சேர்ந்து ஒரு முன்னணை கட்டியிருப்பார்கள். ஒரு சிறுதா ஒரு குழியை வெட்டி அதை சுண்ணாம்பு கற்களால் கட்டி பூசப்பட்டு வைத்திருக்கமா? ஆமேன். என்ன கற்களால்? சுண்ணாம்பு கற்களால். சுண்ணாம்புல கால்சியம் சத்து இருக்கிறது. இந்த சுண்ணாம்பு இருக்கிற இடத்துல இந்த எறும்பு பூச்சிகள் வராது. இந்த சுண்ணாம்புல வாம், அதாவது சூடு இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்கும். இந்த சூடுக்காக இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தோடனே கொஞ்சம் பலவீனமா இருந்து இல்லை கொஞ்சம் இருந்தோடனா எங்க கொண்டு வைக்கணும்? அன்னத்தை இங்கு பேட்டரி முன்னணை. எங்க கொண்டு வைக்கிறாங்க? இங்கு பேட்டரியில. அன்னைக்குள்ள இங்கு பேட்டரி என்னது? முன்னணை. ஆண்டவராகிய தேவன் அன்று கொடுத்த இயற்கையினால் இன்று கரண்டில் வச்சு அந்த பிள்ளைய என்னெல்லாமோ செஞ்சு போறாங்க. அங்க சும்மா கொண்டு கடத்தினா போதும். சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்ட முன்னணையில இந்த பிள்ளைய கொண்டு கடத்துவார்கள். ரெண்டு நாள் மூணு நாள் அந்த பிள்ளை நல்ல ஆரோக்கியமா இருக்கிறது வரைக்கும். இந்த ஆடு ஆடு ஆரோக்கியம் அடைஞ்ச உடனே அப்படியே கொண்டு கடத்தி முடிஞ்சதும் என்ன செய்வாங்கன்னா, அடுத்து மேய்ப்பனுக்கு வேலை என்னன்னா, இந்த ஆடு பழுதற்றதா பழுது உள்ளதா? ஆனா பெண்ணா? ஆனா பெண்ணா? பழுதற்றதா பழுது இல்லாததா என்று பார்த்து முன்னணியில் கடத்திட்டு பார்த்து பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியா இருந்தா மேய்ப்பர்கள் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவார்கள், துதிப்பார்கள், தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இந்த பாட்டு சத்தம் இஸ்ரவேலில் எங்கு கேட்டாலும் உடனே நினைப்பார்கள், முன்னணியில் பழுதற்ற ஒரு ஆடு பிறந்திருக்கிறது என்று சமஸ்த இஸ்ரவேலும் சந்தோஷப்படுவார்களாம். ஆமென் சொல். ஹாலேலூயா. இப்ப யாருக்கெல்லாம் புரியுது? ஒரு ஓரளவுக்கு செய்தியுடைய சாரம்சம் உங்களுக்கு தெரிஞ்சு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமென். ஹாலேலூயா. ஹாலேலூயா. ஆண்டவரை ஆட்டு தொழுவத்திலையும் கடத்தல, மாட்டு தொழுவத்திலையும் கடத்தல, அந்த மாட்டுக்குள்ள அழியிலையும் கடத்தல, ஆட்டுக்குள்ள அழியிலையும் கடத்தல. அது அந்த ஆடு பிரசவிப்பதற்காக
அதாவது துருக்கம் என்று ஒன்று உண்டு. அந்த துருக்கத்தின் தலையில அதாவது அதோட தொட்டு ஒரு முன்னணைன்னு ஒன்று உண்டு. அந்த முன்னணை சுண்ணாம்பு கற்களினால் கட்டப்பட்டு வைத்திருப்பார்கள். இந்த அந்த சுண்ணாம்பு கலவையில் போடும்போது அதுக்கு ஒரு தனி சூடு கிடைக்கும், அதுக்கு ஒரு அந்த கிருமி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். கால்சியம் குறைஞ்சா என்ன செய்வாங்க, சுண்ணாம்பு கலக்கி தண்ணியை குடிச்சா சொல்லுவாங்க. நான் மாடு வளர்த்த போது டெய்லி ஒவ்வொரு கப்பு சுண்ணாம்பு தண்ணி எதுக்கு ஊற்றுவேன், மாட்டுக்கு ஊற்றுவேன். டெய்லி ஒரு நேரம் சுண்ணாம்பை வாங்கி நீட்டு நல்ல பெரிய தொட்டியில் கலக்கி போட்டிருப்பேன், நல்ல கலக்கி போட்டிருப்பேன். மாட்டுக்கு கொடுக்கவும் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு முன்னால் ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு தண்ணி தெளிஞ்சு நிற்கும். இந்த தண்ணியை ஒவ்வொரு கப்பு அதாவது 10 பாட்டு குளுக்கோஸ் விட்டமின் யாத்திரவும் சரி, ஒரு கப்பு சுண்ணாம்பு தண்ணியை ஊற்றுறதும் சரி, அதனால் போய் சுண்ணாம்பை வாரி தின்னிடாதுங்க. ஆமென், ஹாலேலூயா. பாஸ்டர் சொல்லிட்டாரு சுண்ணாம்பு கொள்ளான்னு வந்து தீரும். அது ஒரு சூடு, அதனுள்ள இருக்கிற சத்தம் நம்ம எடுக்கிறதா. அப்படிப்பட்ட இடம் தான் என்னது, முன்னணை. ஆமேன். இப்ப ஒண்ணு என்னன்னா, இந்த குட்டி போடுவதற்காக ஆயத்தமா இருக்கிற ஆடை துருக்கத்தில் கொண்டு வந்து இந்த துருக்கத்தில பிரசவிச்சதோ ஆடை துருக்கத்திலே கட்டி விடுவார்கள். ஆடை எங்க கட்டிடுவாங்க, துருக்கத்தில் கட்டிடுவாங்க. இந்த குட்டியை எடுத்து அந்த ஆடை ஆடு பார்க்க வேண்டிய அளவில் ஆட்டுக்கு நம்ம இங்கிருந்து எத்தினா என்ன செய்யும், அது எத்தோம் நம்ம அழிய போலன்னு வச்சுக்கிடுவோமே. இந்த முன்னணியை சுண்ணாம்புல கட்டி அதில் கிடத்தி இருந்து கிடத்தி முடிஞ்சதும் அது பழுதற்றதான்னு பார்ப்பாங்க, பழுதற்றதான்னு பார்ப்பாங்க. பழுதற்றதா இருந்தா அவர்கள் மேய்ப்பர்கள் எல்லாரும் ஒரே ஆரோரம் பாடி துதிச்சு, ஏனென்றால் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்துட்டா விலமதிக்க முடியாத விதத்துல விற்று காசாக்கலாம். பாருங்க, ஆடை பிரசவிச்சதும் தொடச்சி எடுத்து முன்னணையில கிடத்தி ஒரு வருஷ காலமா அவன் கையினால தடவி அவன் கையினால ஆடை ஆகாரம் கொடுத்து வளர்த்த அந்த ஆடு தீட்டில்லையா, வளர்த்தவன் தீட்டான். சிந்திச்சு பாருங்க, அந்த ஆடை அவங்க கையிலிருந்து தான் வாங்கி எங்க கொண்டு போவாங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போவாங்க. மேய்ப்பர்கள் இல்லாவிட்டால் அந்த பிரமாணத்தின் காலத்தில் ஆலயத்தில் ஒரு பணியும் நடக்காது. ஒரு பாவ நிவாரண பலி ஆடு வேணும், ஒரு சர்வாங்க பலி ஆடு வேணும், ஒரு துதி பலி ஆடு வேணும், எல்லா பலிக்கும் ஆடு வேணும். இப்ப ஆலயத்தில் உள்ள பணிகள் நடக்கணும்னா மேய்ப்பர்கள் வேணும், ஆனா பலியிட இடத்துல மேய்ப்பர்கள் வேண்டாம். இது என்ன நியாயம், சிந்திச்சு பாருங்கள், யோசித்து பாருங்கள். இந்த மேய்ப்பர்கள் இல்லாவிட்டால் இந்த ஆசாரியனுக்கு டியூட்டியே இல்லை. அவனுக்கு பிறந்த நாள் காணிக்க வராது, அவனுக்கு என்ன வராது, என்ன வராது, தசம பாகம் வராது, அவனுக்கு என்ன வராது, ஒரு காணிக்கம் வராது. அவன் பிச்சைதான் எடுக்கணும். ஆனா எந்த மேய்ப்பர்களினால வளர்க்கப்பட்ட ஆடை பலியிட்டு தேவனுடைய ஆலயத்தில் பலியிட்டு அவர்கள் சிறந்து வளர்கிறார்களோ, 613 கட்டளைகளையும் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆசாரிய ஊழியம் செய்கிறார்களோ, பிரதான ஊழியக்காரராக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு வளர்த்து கொடுக்கிற ஆடை பலியிடுகிறார்கள், வளர்த்தவர்களை பலியில் சேர்த்துக் கொள்வதில்லை. சிந்தித்து பாருங்கள், அவ்வளவு தூரம் இந்த மேய்ப்பர்களை புறக்கணிக்க பார்த்து வைத்தார்கள். ஆமேன். சரி, ஒரு பணி, ஒரு பணி. ஆமேன். அன்றுள்ள மேய்ப்பர்களுக்கு ஒரு பணி, ஆடு பிறந்ததும் ஆடு குட்டி போட நின்னதும் துருக்கத்தில் கொண்டு வந்து துருக்கத்தில் இருந்து குட்டி போட்டதும் எடுத்து தொடச்சி துணியில சுற்றி முன்னிலையில கடத்தி, அடுத்தது என்னன்னா இது அதாவது பழுது உண்டா இல்லையான்னு பார்த்து, பழுது இல்லைன்னா ஒரே கொண்டாட்டம், அதான் சந்தோஷம் பொங்குதேன்னு பாடுவாங்க. ஆமேன். இனி ஒரு பணி, இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும், இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு, அது ஆசாரிய குடும்பமா இருக்கட்டு, வேதபாரருடைய குடும்பமா இருக்கட்டு, இல்லைங்க சதுசேயம் பதிசேயம் எந்த குடும்பத்திலேயே இருக்கட்டு, ஒரு பொம்பிள்ளை பிரசவிச்சாலோ, இல்லைங்க ஒரு ஸ்திரீ ஏஜ் அட்டன் பண்ணாலோ,
நான் இந்த காலத்தை சொல்லல, அந்த காலத்துல அந்த அந்த ஆச்சாரத்தை இன்னும் ஒரு சில இடத்துல கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அதை முறித்து போட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி இருக்கிற முறைமையை இன்னைக்கும் அந்த அந்த சைவர் கால்வாய் வழியாய் வந்த அந்த யூதர்களுடைய வம்சம் இன்னைக்கும் கடைபிடிச்சு கொண்டிருக்கு. ஆமென். ஒரு பிள்ளை பிறந்தாலும் சரி, இல்லை ஒரு ஏஜ் அட்டன் பண்ணாலும் சரி, இல்லை மாதம் மாதம் தோறும் வருகிற மாதாவிடை விளக்காக இருந்தாலும் சரி, அவர்கள் தீட்டு உள்ளவர்களாக, வீட்டில் ஒரு புருஷன் மட்டும் இருந்தால் அந்த வீட்டில் ஒரு அறையில் அந்த ஸ்திரியை வைத்துருவாங்க, புருஷன் வெளியில் செட்டு போட்டு வாழ்வான். இந்த வீட்டில் ஒரு வீட்டில் இந்த வீட்டில் ஒரு வயசானவங்க பிள்ளைகள் நிறைய பேர் இருந்தால் அந்த ஸ்திரியை வீட்டுக்கு வெளியில் கொண்டு வச்சிருவாங்க. பாருங்க, சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு 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 நம்ம புறஜாதியுடைய முறைமையின்படி ஒரு பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணினா அந்த பிள்ளைய வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் தென்னை ஓலையை கீறி முடைஞ்சி, யார் தான் முடையணும், தாய் மாமன் தான் முடையணும், முடைஞ்சி தடுக்கெல்லாம் உண்டு பண்ணி ஒரு இடத்தை உண்டு பண்ணி அங்கேயே கொண்டு இருத்திடுவார்கள் அந்த அந்த நாள் முடிகிறது வரைக்கும். ஆமே, அவள் அந்த அந்த பிள்ளை தொடுகிற இதை யாருமே தொடப்படாது, அது தீட்டுள்ளதாக கருதுவார்கள். அதுக்கு அடுத்து தான் வீட்டுக்குள்ளே ஏற்றுவாங்க. இன்றைக்கும் அந்த ஆச்சாரியம் இந்த உலகத்தில் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆமே, ஹாலேலூயா. சரி, இப்போ பிரசவித்த பெண்கள் வீட்டுக்கு தூரமாக இருக்கிறதுனால முழு மாத கர்ப்பிணி ஆகும்போது இந்த வயது, அதாவது இன்னும் நாளை இந்த வாரத்துக்குள்ள பிரசவம் நடக்கும் என்று இந்த மருத்தூச்சி சொன்னதும் நேரம் எங்க கொண்டு போவாங்களாம், எங்க கொண்டு போவாங்களாம், மருத்துச்சி எல்லாம் மோசை காலத்துக்கு இந்த பக்கம். ஆமே, ஹாலேலூயா. எங்க கொண்டு போவாங்களாம், எங்க கொண்டு போவாங்களாம், துருக்கத்தில் கொண்டு விடுவாங்களாம். ஏன்னா இந்த ஸ்திரியை வெளியில கொண்டு விட்டா கரடி வரும், சிங்கம் வரும், புலி வரும், அதனால பாதுகாப்பு இல்லை என்று கருதி இந்த மேய்ப்பர்கள் இடத்துல கொண்டு விடுவார்கள். ஏன் இவர்கள் குழந்தை பிறந்ததும் இத்திரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தீட்டுள்ளதாக இருக்கிறார்கள், இவர்களை பராமரிக்கிற மேய்ப்பர்கள் தீட்டுதானே என்று நாம் சிந்திக்கலாம். அவர்களை தீட்டுள்ளவர்களாகவே இவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆமென். இப்ப இந்த ஸ்திரியை என்ன செய்யணும், என்ன செய்யணும், இந்த துருக்கத்தில் கொண்டு விடுவாங்க. இந்த மேய்ப்பர்கள் தான் பாதுகாத்து பிரசவத்தை மேய்ப்பருடைய மனைவி, அதாவது மருத்துச்சியாக இருந்து அதை செய்து முடித்து, அதை செய்து முடித்து அந்த பிள்ளைய என்ன செய்வாங்களா, என்ன செய்வாங்களா, துருக்கத்திலிருந்து எடுத்து முன்னணையில் கடத்துவார்களாம். ஆமே, அந்த நாள் முடிஞ்சதும் பிள்ளையையும் அம்மையையும் இந்த இந்த ஆசாரிய கூட்டத்தில் யூதர்களுக்கு கையில் ஒப்படைப்பார்களாம். அதற்கேற்ற தொகையை அவர்கள் வாங்கிடுவாங்களாம். ஆமே, இப்போ புரியுதா? இயேசுயா முன்னணையில் கடத்தப்பட்டா எங்கு பிறந்தார் என்று புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ மேய்ப்பர்களுக்கு ரெண்டு பணி, ஒரு பணி தங்கள் மந்தையில் உள்ள ஆடு குட்டி போட்டா, குட்டி போட்டா அதை குட்டி போடுவதற்கு நின்னால் அதை துருக்கத்தில் கொண்டு வந்து கட்டி அதை பரிதலித்து அது பேர் முடிந்ததும் அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து துணியில சுற்றி முன்னணையிலே கிடத்துகிறது அவர்களுடைய டியூட்டி. இன்னொரு டியூட்டி இந்த சமஸ்த இஸ்ரவேலிலும் உள்ள யூதர்களுடைய, அதாவது ஆசாரிய வம்ச அந்த அந்த யூதர்களுடைய வீட்டில் ஒரு பிள்ளை பிறக்கிறது என்றால், ஒரு பிள்ளை பிறக்கிறது என்றால் அந்த பிள்ளைய அந்த 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 ஸ்திரிய இந்த மேய்ப்பர்களுடைய வசத்தில் கொண்டு விடுவார்கள் என்றால் தங்களுடைய வீட்டில், தங்களுடைய சத்திரத்தில், தங்களுடைய ஸ்தாலத்தில் இவர்களை வைத்திருக்க முடியாது. ஆமே, அதுதான் இந்த காலத்தில் நாம் வரல, இயேசு பிறந்த அந்த காலத்தில் வாரு. ஆமே, ஹாலேலூயா. 2000 வருஷத்திற்கு முன்னால் உள்ள காரியத்தில் நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஆமே, ஆமே. இப்ப இப்ப இரண்டாவது, இந்த ஸ்திரீகளை பரிதலிச்சு பிள்ளையை கொண்டு கடத்தி அந்த நாள் முடிகிறது வரைக்கும் பரிதலிச்சு கொடுக்க வேண்டியது மேய்ப்பர்களுடைய வேலை. இந்த ரெண்டு பணியும் செய்தார்கள். ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா.
ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. லூக்கா 2:5 ஒரு விசை கூட வாசியுங்கள். கலிலியா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். ஆமென். இப்ப எதுக்காக போகிறான் என்றால், இந்த மரியாள் என்ன என்ன செஞ்சிருக்கிறார், நிறமாத கர்ப்பிணியா இருக்கிறாள், அதனால் குடி உரிமை எழுத வேண்டும் என்பது அன்றுள்ள பிரமாணத்தின் சட்டம், அன்றுள்ள ராஜாக்களின் சட்டம். அந்த குடி உரிமை எழுதுவதற்காக அவருடைய சிற்றூர் இந்த சின்ன ஊர்ல இருந்து பெத்லகேம் என்கிற ஊருக்கு போகிறார். போகிற வழியில களைப்பானதினால் உட்கார்ந்திருந்த இடம்தான் எந்த இடம், கிச்சிலி மரம். ஆமே. குடிமதிப்பு எழுத போனா போற சமயத்துல களைப்பாட்டு இருந்ததுனால இந்த நிழலில் போய் உட்கார்ந்த இடம்தான் என்னது, கிச்சிலி மரம். இப்ப இந்த பிரசவத்தை யார் பார்த்திருப்பா, யார் பார்த்திருப்பா, யோசேப்பு பார்த்தான். அப்படிதானே, கிட்ட போய் இருக்க மாட்டான், தீட்டு. ஆமென். ஹாலேலூயா ஹாலேலூயா. அவன் அழைத்து ஓடி வந்தான் மேய்ப்பர்களை. வந்தார்கள், வந்து இந்த மரியாளை துருக்கத்திற்குள் கொண்டு போவதற்கு டைம் இல்லாததினால், ஆமென், இந்த இடத்திலேயே மேய்ப்பருடைய மனைவி பிரசவத்தை முடித்தார்கள். பிள்ளையை துடைத்தார்கள், அவர்களை துணியில் சுற்றினார்கள், மேய்ப்பர்கள் கையில கொடுத்தார்கள். இந்த மேய்ப்பர்கள் இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போகிறார்கள். பிரம்மண்டு இந்த ஸ்திரீகள் இந்த மரியாளை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். சத்திரத்தில் இடமில்லை என்று சொன்னது, இவர்களுடைய எந்த ஒரு வீட்டிலையும் இவர்களை சேர்த்து கொள்ள மாட்டார்கள். ஆமே. அதுதான் இயேசு தாழ்மை கோலத்தில் பிறந்தார் என்பது உண்மை. அவருக்கு குடும்பம் ரொம்ப ஐஸ்வர்யம், ரொம்ப தாவீது ராஜாவுடைய வம்சம், ஆசாரிய வம்சத்தில் பிறந்தவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இவர்களுக்கு வீடு இல்லாமல் அல்ல, நிலம் இல்லாமல் அல்ல, இந்த ஏழைகளை ரட்சிக்க வந்ததற்காக, ஏழைகளை ஆசீர்வதிக்க வந்ததற்காக ஆண்டவராகிய தேவனுடைய மாஸ்டர் பிளான் தான். கிச்சிலி மரத்துக்கு முன்னே இந்த பிள்ளையை பிற வச்சு தலை சாய்க்க இடமில்லாத இடத்துல பிறந்தார். ஆமென். ஆமே. இப்ப மேய்ப்பர்கள் என்ன செஞ்சாங்க, முன்னணியில கொண்டு கடத்தினார்கள். ஆமே. அப்ப இந்த பிரசவம் கொண்டு போனாங்க, இந்த ஸ்திரீயை எங்க கொண்டு விட்டுருப்பாங்க சொல்லுங்களா, துருக்கத்தில் கொண்டு விட்டாங்க. ஆமே. அதுதான் இந்த காலத்துல என்ன சொல்லாங்க, மாட்டு தொழுவத்துல இயேசு என்ன செய்யறாம், முன்னணையில மாட்டுக்கு அழியில பிறந்தாரு கிடையாது, துருக்கம். ஆடுகளை பிரசவிப்பதற்காக, மந்தையில் உள்ள ஆடுகளை பிரசவிப்பதற்காக ஏற்படுத்தின ஒரு துருக்கம். அந்த துருக்கத்தை சுத்தியும் சுண்ணாம்பு கற்கள் தான் கட்டி இருக்குமா. ஆமே. எந்த புழு பூச்சிகளும் உள்ள வராம நல்ல சூடு அனல் மூட்டதா இருக்கும்படியாக மேல ஒரு கூடாரத்தை போட்டிருப்பார்களா. இந்த இந்த இஸ்ரவேல் இந்த இஸ்ரவேல் சந்ததிக்கு ஏற்படுத்தி வைத்திருந்த மேய்ப்பருடைய பணி இது. ஹாலேலூயா. பாருங்க 6 அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லை. இயேசுவை பெற்றெடுத்த மரியாளுக்கு அவளுடைய சொந்த வீட்டிலும் சரி, இல்ல எந்த ஒரு சத்திரத்திலையும் இடத்தை கொடுக்கல. இந்த இடம் கொடுக்காத இருந்ததுனால மேய்ப்பர்கள் அவர்களுடைய துருக்கத்திலே கொண்டு வைத்து பாதுகாத்து அந்த முறைமை முடிந்ததும் யார்கிட்ட ஒப்படைத்தார்கள், யோசேப்பிட்ட ஒப்படைத்தார்கள். ஆமே. பாருங்க, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல் வெளியில் தங்கியிருந்தார். இப்ப இயேசு பிறந்த செய்திய ஃபர்ஸ்ட்ல யாருக்கு தெரியப்படுத்தினார், மேய்ப்பர்களுக்கு தான். ஆமே. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஓடி வந்தார். சாதா ஒரு பிள்ளை அல்ல இது, சாதா ஒரு பிள்ளை அல்ல. அங்கு மேய்ப்பர்கள் மரியாளின் பிள்ளை என்று சொல்லி, சாதாரண யோசேப்பின் பிள்ளை என்று சொல்லி படிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வேணும், அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் வேணும், அந்த பிள்ளை எந்த விதத்திலும் ஆகாரத்திற்கு குறைபட இருக்கக்கூடாது என்று சொல்லி சாஸ்திரிகளுக்கு 2 முதல்ல யாருக்கு வெளிப்படுத்தினார்,
மேய்ப்பருக்கு ஓடிப்போ, உன்னுடைய கூட்டமாகிய மேய்ப்பரிடம் போய் சொல்லு, போய் சொல்லு, இது என்னுடைய நேசகுமாரன், உலகத்தை ரட்சிக்க வந்த கர்த்தராகிய இயேசு என்று சொல்லு என்று சொல்லி விட்டு அவர் சொல்லும் போது அந்த இடம் பிரசன்னத்தினால் நிறைந்திருந்ததாம். பாருங்கள், அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று, எந்த தேசம் அவர்களுக்கு எந்த நல்ல செய்தியும் அறிவிக்கலையோ, எந்த மனுஷன் அறிவிக்கலையோ, எந்த ஆசாரியன் அறிவிக்கலையோ, எந்த யூதன் அறிவிக்கலையோ, எந்த பரிசேயன் அறிவிக்கலையோ, எந்த வியாதபாரகன் அறிவிக்கலையோ, அந்த அதே தாழ்த்தப்பட்ட மேய்ப்பருக்கு இயேசு பிறந்த உன்னதமான சகல ஜனங்களுக்கு நற்செய்தி உண்டாக்குகிற உன்னதமான நற்செய்தியை முதல் முதலே ஆண்டவராகிய தெய்வம் அவர்களுக்கு அறிவித்தார். இன்று உங்களுக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை, உலகம் உங்களை வெறுக்கலாம், உலகத்தார் வெறுக்கலாம், உலக மனுஷர்கள் வெறுக்கலாம், உலக மனுஷர்கள் உங்களை அருவறுப்பாக நினைக்கலாம், ஒதுக்கி வைக்கலாம், நீங்கள் தீட்டுப்பட்டவர்களாக புறக்கணித்தவர்களாக வைக்கலாம். எவர்கள் உங்களை புறக்கணித்தார்களோ, இந்த பண்டிகை நாளிலே கர்த்தராகிய தேவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை, இதோ பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்கிறது, பரலோகத்தின் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிப்பதற்காக இந்த பண்டிகை நாளை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக தருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டு, இந்த நற்செய்தியின் மூலமாக, இந்த தேவனுடைய மகிமையின் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை பரலோகம் ஏற்றுக்கொள்வதற்காக, கர்த்தருடைய கரம் உங்களை ஏற்றுக்கொள்வதற்காக பரலோக வாசல் திறந்திருக்கிறது என்று உங்களுக்கு இதோ ஒரு நற்செய்தியை, நற்செய்தியை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தருகிறார். இயேசு உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை மீட்டெடுப்பதற்காக, ஓ பரலோகம் இங்கு அனுப்பியிருக்கிறது. விசுவாசித்த தேவ பிரசன்னம் இந்த மேய்ப்பர்களிடம் இந்த தேவ தூதர் வந்து சென்ற போது ஒரு பிரகாசமான வெளிச்சம், ஒரு பிரகாசம், ஒரு மகிமை, தேவ பிரசன்னம் அந்த இடத்துல சூழ்ந்தது போல ஆண்டவராகிய இயேசு இன்று உன்னை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத, நீ கலங்காத, பரலோகம் உன்னை ஏற்றுக்கொண்டது, பரலோகம் உன்னை ஏற்றுக்கொண்டது. தேவ பிள்ளையே உன்னை பரலோகம் ஏற்றுக்கொண்டது. விசுவாசித்தார் கரங்களை தட்டு, இந்த பண்டிகை நாளிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய மகிமை ஏற்றுக்கொள்வதற்காக கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்கள் இன்னும் உங்களை ஏற்றுக்கொள்வதற்காக பரலோகம் தன் வாசலை திறந்து வைத்திருக்கிறது. இதோ இரட்சகர் உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கரங்களை தட்டு. ஓஹோ 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 அப்போ 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 ஓ காண்பதில்லை. ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறோம், ஊக்கு தருகிறோம். 2024 இன்று முதலே 2024 இந்த யூதாயா பாலைவனத்தில் கரம் பிடித்து நடத்தினது போல, இது தாவீதுடைய முயற்சியோ, தாவீதுடைய பக்தியோ அல்ல, தாவீதின் மீது கர்த்தர் வைத்த அன்பு நிமித்தம், உன் மீது கர்த்தர் வைக்கிற அன்பு நிமித்தம் பாலைவனத்திலே, இந்த பாலைவனமான இந்த உலகத்தில் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தி புல்லுள்ள இடத்திலே என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை தண்ணி குடிக்க வைத்து, ஓ ராஜாக்கள் மத்தியிலே வைத்திருக்கிற பந்தியை, ராஜாக்களுக்கு மத்தியிலே வங்கியிலே விளம்பக்கூடிய போரித்தம்பளத்தில், ஓஹோ இந்த உலகத்தில் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படும்.
பாரு ஆயத்தப்படுத்த பாரு உன் தலையை இன்று அபிஷேக அபிஷேக ஒளிவ என்ன கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார் விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு ஓஹோ 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 அப்பா 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 ஓ கர்த்தராகிய தேவன் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார் ஆமென் ஹாலேலூயா 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 இயேசுவே பிறந்ததின் நோக்கம் ரட்சிப்பு அதற்காக வியாதியை சுகமாக்குறதும் அதற்காக கர்த்தருடைய உபதேசத்தை கொடுப்பதற்காகவும் ஆண்டவர் வந்தார் ஆனால் பிறந்தபோது ஒரு நோயாளி ஆண்டவரை ஒப்படைக்கல்ல ஒரு ஆசாரியன்ற ஒரு ஊழியக்காரன் ஆண்டவரை ஒப்படைக்கல்ல ஒரு ஒரு யூதன் ஆண்டவரை ஒப்படைக்கல்ல ஒரு மனுஷன் ஒப்படைக்கல்ல யார் யாருனால் புறக்கணிக்கப்பட்டார்களோ அதே மேய்ப்பர் கையில தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒப்படைக்கப்பட்டது அசட்டை பண்ணவர்கள் மத்தியிலே கர்த்தரும் அசட்டை பண்ணப்பட்டார் ஆமென் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53 அதிகாரம் 3 வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம் ஏசாயா 53:3 அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவி போதும் பாடு அனுபவித்தவருமா பாருங்க இயேசு பிறந்து சொந்த வீட்டில இடம் இல்லை ராஜா குலத்து வம்சமா இருந்தோ ஆசாரிய வம்சமா இருந்தோ சொந்த வீட்டில இடம் இல்ல புறக்கணிக்கப்பட்டவராய் இந்த புறக்கணிக்கப்பட்டவர்களுடைய மத்தியிலே இந்த ஆசாரியர்களினால் வேத பாரகரனால் சதுசேயர்னால் பதுசேயர்னால் இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரம் படைத்தவர்களினால் அசட்டை பண்ணப்பட்ட மேய்ப்பர்கள் மத்தியிலே ஒரு அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் பட்டவராய் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களையும் ரட்சிப்பதற்காக வந்து பிறந்தார் ஆமென் சொல்லலாமே உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே இப்ப மேய்ப்பர்கள் வந்தார்கள் முன்னணியில சுற்றி கிடத்தி இருக்கிற பிள்ளையை கண்டார்கள் கண்ட மாத்திரத்துல மொத்த எடுத்து அவர்கள் பழுது உள்ளதா பழுது இல்லாததா என்று பரிசோதித்தார்கள் ஏ தேவாதி தேவனுடைய தூதன் வந்து சொன்ன பிரகாரம் அவர்கள் கண்டார்கள் அவர்கள் கேட்டார்கள் அவர்கள் கண்டார்கள் கண்ட மாத்திரத்தில் எபிரேயர் 9:14 சொல்லப்பட்டிருக்கிறது போல கிறிஸ்து பழுதற்றவராய் இந்த உலகத்தில் பிறந்ததை கண்டதோ இந்த இந்த மேய்ப்பர்கள் வழக்கமாய் கொண்டாடுகிற பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இந்த இயேசுவும் இந்த ஜனங்களுக்காக பலி கொடுக்க வேண்டும் என்கிற உன்னதமான பாக்கியம் இந்த பலி கொடுப்பதற்கான ஆட்டுக்குட்டியை நாங்கள் வளர்க்கிறோம் என்று சொல்லி இந்த ஆட்டுக்குட்டியாக குட்டிக்காக சந்தோஷப்பட்டு பாடி கழிகூர்ந்தது போல இந்த மேய்ப்பர்களும் 20 வசனத்தை வாசிக்க கேட்போம் 19:20 வேகம் வேகமாக 2:19:20 எல்லாம் 20 மேய்ப்பர்களோ சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றையும் அவர்களிடத்தில் சொன்னார் சொல்லி பிள்ளை பழுதற்றதென்று கண்டு அத்தனை பேரும் பாடி மகிழ்ந்து கழிகூர்ந்து சந்தோஷ கீதம் பாடி ஆண்டவுடைய வருகைக்காக ஆண்டவுடைய அந்த ரட்சிப்பின் காரணத்துக்காக காத்திருந்த தேவ தூதர்களும் அந்த மேய்ப்பர்கள் மத்தியிலே வந்து இறங்கி பாடி துதித்தார்கள் இந்த பாடி துதித்த சத்தம் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கேட்கப்பட்டது அவர்கள் மந்தையிலே பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்தார் இவ்வளவு சத்தம் இருக்கா
இருக்காது, ஆர்ப்பாரம் இருக்காது, இவ்வளவு சத்த ஒலி கேட்காது என்று விரைந்து வந்து பார்த்தார்கள். பார்க்கும்போது உலக இரட்சகர் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி இந்த மேய்ப்பர்கள் மூலமாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அறிவிக்கப்பட்டது. இந்த சந்தோஷத்தை நாமும் கொண்டாடும்படியாக நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழுதற்ற பலியாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார்.